ஹலோ நண்பன் நண்பி, வெல்கம் பேக் டு சரண்டப். இந்தியாவில் நம்ம 2023 ஒரு ஹாரர் ட்ராமா ஜானரில் ரிலீஸ் ஆன நோ ஒன் வில் சேவ் யூ, இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட கதை என்னன்னா, பிரையன் ஆடம்ஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஃபீமேல் லீட் கேரக்டர். தனிமையிலும் அவங்க வீட்டில் பார்த்தோன்னா வாழ்ந்துட்டுருக்காங்க. சின்ன வயசில் இவங்க பண்ண ஒரு தப்புனால அவங்க ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் பார்த்தோன்னா இறந்து போயிடுறாங்க. அதிலிருந்து இவங்க தனிமையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க பண்ண தப்புனால சுற்றி இருக்க மக்களுமே இவங்கக்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் விலகியே இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி இவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஏலியன் வந்திருக்கு. அந்த ஏலியன் கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையை. எனக்கு இந்த படம் பிடிச்சது, அதுக்கான காரணங்களே நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை ஒர்க் அவுட் ஆகாமலையும் போகலாம். இந்த படம் ஒரு ஏலியன் இன்வேஷன் படம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட ஏலியன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த படங்கள்லேருந்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். படத்தில் பிரையன் ஆடம்ஸில் கேரக்டரில் நடித்த கைட்லின் டேவர், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா படம் முழுக்க இவங்கள மட்டும்தான் காமிப்பாங்க, ஒரு சில சீன்ஸில் மட்டும் அந்த மக்களை காமிப்பாங்க. பட் மோஸ்ட்லி படம் முழுக்க 99% பார்த்தினா இவங்கள மட்டும்தான் காமிப்பாங்க. ஸோ மொத்த கதையுமே இவங்க ஷோல்டர் மேலே தான் இருக்கும். ஸோ இவங்க டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல டைலாக்ஸே இல்லாமல் எமோஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சீனை கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் எதுனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஏன்னா படம் முழுக்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைலாக்ஸுமே இருக்காது. நான் கவனித்த வரைக்கும் 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் இந்த படம் முழுக்க பார்த்தினா பேசியிருப்பாங்க. அது தவிர எந்த ஒரு டைலாக்குமே இல்லாமல் எடுத்திருப்பாங்க படத்தை. ஸோ முழுக்க முழுக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஏலியன்ஸ் வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ஸ் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஏலியன் ஷிப்பை காமிக்கும் போது வர எஃபெக்ட்ஸு, ப்ளஸ் த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மற்ற ஏலியன் இன்வேஷன் படங்கள்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் புரிஞ்சு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது, அதனால் எனக்கு படம் பிடிச்சிது. ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்கிறது தேவையே கிடையாது. ஸோ ஆல் ஓவர் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா படத்தில் வரப்போகிறது 2-3 வார்த்தைகள் தான், அதுவுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக தான் இருக்கும். அது நமக்கு நல்லாவே புரியும். எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஐஎன்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 6.3/10 கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? 5/10 உங்கள் ரேட்டிங்கை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதே போல் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பாபாய், சி யூ.